நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கமெண்ட், பிரீமியம் வீடியோ நேயர் கலைச்செல்வன் அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூன்று கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. இதில் வந்து ஒரு முதல் முக்கியமான கமெண்ட்டாக, காமக்காரகன் சுக்கிரன் செவ்வாயுடன் இணையும் போது காமம் அதிகம் ஏற்பட காரணம் கூறுங்கள் குருவே. காமக்காரகன் சுக்கிரன் செவ்வாயுடன் இணையும் போது, சுக்கிரனை விட செவ்வாய் வலுத்தால் அதிக வீரியம் ஏற்படுத்துமா? திருமணத்திற்கு முன்பே செவ்வாய் அல்லது சுக்கிரன் தசாபக்தி வந்தால் காமசுகம் கிடைக்கப்பெறுமா? ஒரே கேள்வியை மூன்று விதமாக கேட்டிருக்கிறீங்க. காமக்காரகன் சுக்கிரன் செவ்வாயுடன் இணையும் போது காமம் அதிகம் ஏற்பட காரணம் என்ன? சுக்கிரனை விட செவ்வாய் வலுத்தா, இதுவும் நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரனை விட செவ்வாய் வலுத்தால் அதிக வீரியம் ஏற்படுத்துமா? திருமணத்திற்கு முன்பே செவ்வாய் அல்லது சுக்கிரன் தசாபக்தி வந்தால் காமசுகம் கிடைக்கப்பெறுமா? மிக நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஒரு மூன்று விதமான, ஒரே கேள்விக்குள் மூன்று கேள்வி கேட்டிருக்கின்ற கலைச்செல்வன், சுக்கிரன் செவ்வாய் இணைவு என்பது எந்த ஒரு கிரகத்துடைய இணைவு என்பது எந்த கிரகத்தின் தசாபக்தி வருகிறது, அந்த கிரகம் இணைகின்ற இரண்டு கிரகங்களும் அந்த லக்னத்திற்கு என்ன அமைப்பில், நல்லவர்களா கெட்டவர்களா, லக்ன சுபர்களா லக்ன அசுபர்களா, எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அந்த இணைவனுடைய பலனை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் சுக்கிரன் செவ்வாய் இணைவு பற்றி கேட்குறீங்க. அப்போ இங்கே வந்து செவ்வாய் சுபத்துவம் அடைகிறார், சுக்கிரன் பாபத்துவம் அடைகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இரண்டாவதாக நானே ஒன்று சொல்லியிருக்கிறேன், சனி ராகுவுடன் இணையும் பாபத்துவத்தை விட செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும் போது கொஞ்சம் வந்து பாபத்துவம் குறைவாகவே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு ஒரு நிலையில் பிருகு மங்கள யோகம் என்றும் சொல்லப்படுகிறது. சனி சுக்கிரன் இணையிறது யோகம்னு சொல்லலை, அதாவது அது ஒரு குறிப்பிட்ட கிரகச்சரிக்கையாக சொல்லப்படவில்லை. இங்கே செவ்வாயும் சுக்கிரனும் இணைவது பிருகு மங்கள யோகம், செவ்வாய் அதாவது சுக்கரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கரமங்கலம், மங்களம் என்றால் செவ்வாய், சுக்கிரன் வந்து பிருகு என்றால் சுக்கிரன், பிருகு மங்கள யோகம் என்றும் சொல்லப்படுவதுண்டு. இந்த நிலையில் செவ்வாய் அதிக சுபத்துவமாகி தொழில் நிலைகளில் கொடுக்குறாரு. மருத்துவர்கள், ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிக்கிறவங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், இந்த செவ்வாய் சுபத்துவமானாலே மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு போன்ற தொழில்களில் வந்து நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்லிடுறோம். இதில் வந்து இந்த செவ்வாயிலையும் சுக்கிரனிலையும் பார்க்க வேண்டிய இன்னொரு நுணுக்கமான அமைப்பு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து செவ்வாய் சுக்கிரன் இணைவுன்னு கேட்டுட்டதுனால அதை நான் சொல்கிறேன். ஒரு நுணுக்கமான அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பரிபூரண ஆண் கிரகம், சுக்கிரன் பரிபூரண பெண் கிரகம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருப்பதுதான் காமம். ஒரு ஆணுக்கும் இடையில காமம் இல்லை, அது வந்து முறையற்ற காமம், அது வந்து காமத்தில் சேர்க்கப்படாது. ஒரு பெண்ணிற்கும் இடையில் காமம் இல்லை, காதல் இருக்கலாம், காமம் இல்லை. ஆணுக்கும் இடையில் காதல் இருக்கலாம், காமம் இருக்க முடியாது. பெண்ணுக்கும் இடையில் காதல் இருக்கலாம், காமம் இருக்க முடியாது. ஆக ஒரு முறையான ஆண், ஒரு முறையான பெண், இருவருக்கும் இடையில் மட்டுமே காமம் இருக்கும். அதனால தான் இந்த சுக்கிரன் செவ்வாய் இணையும் போது, ஒரு பரிபூரண ஆண் கிரகமும் ஒரு பரிபூரண பெண் கிரகமும் இணையும் போது ஆணிடம் ஒரு பெண் வசமிழப்பதைப் போலவே இங்கே செவ்வாயிடம் சுக்கிரன் வசமிழந்து போவார். இதுதான் அமைப்பு. சுக்கிரன் செவ்வாயில் வந்து இதுதான், அந்த சனி ராகுவோடு இருக்கக்கூடிய பாவத்தன்மை. ஏன்னா இன்னும் ஒன்று, செவ்வாய் வந்து முக்கால் பாவர் தான். முக்கால் பாவர் என்கின்ற அமைப்பின் பிற்ப ஒரு தொக்கில் இருக்கின்றது கால் சுபர் என்று. சனி முழு பாவர், ராகு இருக்கும் இடத்தை பொறுத்து பாவர் சுபர், ஆனால் செவ்வாய் முக்கால் பாவர். ஆக அந்த முக்கால் பாவர் கூட அதோடைய முரட்டுத்தனம், முன்கோபத்தனம்,
யோசிக்காத தன்மையை கொண்டுதான் வந்து அந்த பாவத்துவத்தை சொல்லப்படுகிறது. சனியை போல ஒரு குள்ளநெறித்தனமோ ஒரு பின்னாலிருந்து தாக்குகின்ற தன்மையோ செவ்வாய்க்கு கிடையாது. எதையும் விவேகத்துடன் வீரத்துடன் நேருக்கு நேராக சென்று முட்டாள்தனமான வீரத்துடன் சென்று தாக்குகின்ற ஒரு கிரகம் செவ்வாய். ஆக நீங்கள் கேட்டது காமக்காரகனாகிய பெண் கிரகமாகிய சுக்கரனுடன் அவர் போய் சேரும்போது அதிகமான வீரியத்தை அடைவார் எந்த லக்னத்திற்கு என்பதை பொறுத்து. ஒரு இணைவுன்னு வந்துட்டீங்கனால எந்த லக்னம்னு வந்துடணும். சுக்கரனும் செவ்வாயும் இணைகின்ற அமைப்பில் ஒருவருக்கு முறையற்ற காமத்தின் பேர் ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறது தான் மூல நூலில் சொல்லப்படுகிறது. நானும் சிலர்கிட்ட இந்த மாதிரி அமைப்புகளில் உள்ளவங்ககிட்ட பேசி அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். சுக்கரன் செவ்வாய் இணைகின்ற அமைப்பில் ஜோதிடன்றதே வந்து உறுதிப்படுத்தி கொள்வது தான். மூல நூல்களை அப்படியே நான் சொல்கிறதுக்கு இல்லை, சில நிலைகளில் இந்த மாதிரியான இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நான்கு சுவருக்குள் நடக்கின்ற ஒரு விஷயத்தை ஜோதிட ரீதியாக எங்களுக்கு தெரியணுன்றதுனால கணவர் இப்படிப்பட்டவராக இருப்பாரா, மனைவி அதாவது முறையற்ற காமம், சுக்கரன் செவ்வாய் இணைவு பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிய வந்த வகையில் முறையற்ற காமம் ஒரு மரபு மீறிய காம அமைப்புகளை கொடுக்கிறது. காமம் வந்து அருவருக்கத்தக்கது அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுடைய ஒரு சில விஷயங்களாக இருக்கும். அந்த அருவருக்கத்தக்கது அப்படிங்கிற நினைவுகள் இல்லாமல் அந்த காமத்தை எத்தனை எத்தனை முறைகளில் விதங்களில் இருக்கின்றனவோ அத்தனை அத்தனை முறைகளிலும் விதங்களிலும் ஒரு காமத்தை அனுபவிக்கக்கூடிய மனதையும் உடலையும் வீரியத்தையும் நல்ல இடங்களில் சேர்ந்திருக்கின்ற சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கின்ற நிலையில சுக்கிர தசையிலோ அல்லது செவ்வாய் தசையிலோ கொடுப்பார்கள். சனி ராகுவுடன் சுக்கிரன் இணையும் பொழுது அந்த சுக்கிரன் கீழ் நிலைக்கு மாறுவதைப் போல பாவத்துவ அமைப்போலை பெறுவதைப் போல செவ்வாயுடன் இணையும் போது நிச்சயமாக அவர் ஏற்படுவது இல்லை. அதே நேரத்தில் ஒரு வீரமிக்க ஆணிடம் ஒரு பெண் வசமடைந்து போவதைப் போல அங்கே சுக்கிரன் வசமடைந்து போவார். இதுதான் உண்மை. சரி, இந்த அமைப்பு செவ்வாயின் நட்பு லக்கணங்களான கடகம் சிம்மம் தனுசு மீனம் மேஷம் விருச்சிகம் செவ்வாயுடைய லக்னங்கள் இந்த ஆறு லக்னங்களுக்கு உண்மையில் நல்லது. இந்த ஆறு லக்னங்களுக்கு செவ்வாய் யோகராவார். அப்போ அந்த செவ்வாய் யோகராகும் பொழுது அந்த செவ்வாயுடன் இந்த சுக்கிரன் இணைகின்ற ஒரு அமைப்பில் அங்கே செவ்வாய் சுபத்துவமாகி காமத்தினை சகல விதத்திலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வகையினை சுக்கிர தசையிலோ அல்லது செவ்வாய் தசையிலோ இருக்கும் இடத்தை பொறுத்தும் அமைகின்ற தூரத்தை பொறுத்தும் அந்த சுக்கிரன் செவ்வாய் அமைவு இணைவு அமையும். இந்த அமைப்பில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, இணையும் போது காமம் அதிகம் ஏற்பட காரணம் என்ன? காமம் அதிகம் ஏற்பட காரணம் இதுதான், அதாவது இந்த ஆறு லக்னங்களுக்கு தான் காமம் அதிகம் ஏற்படும். சுக்கிரன் செவ்வாய் இந்த இணைவு நான் இப்போது சொன்ன கடகம் சிம்மம் மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய இந்த ஆறு லக்னங்களுக்கு இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு ஏற்படும் போது அங்கே ஒருவர் காமத்தில் அதிகமான அமைப்பை கொண்டவராக இருப்பார். அதாவது ஆசையை கொண்டவராகவும் ஆர்வத்தை கொண்டவராகவும் அதற்கான ஈடுபாட்டிற்கான தகுதியை உடையவராகவும் இருப்பார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அந்த தகுதி வந்து அவருக்கு இருக்கும். அந்த காமத்தை அனுபவிக்கக்கூடிய வீரியத்துடன் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இங்கே சுக்கிரன் எந்த அமைப்பில், இருவருமே ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகள் இருந்தாங்கன்னா கூடுதலாகவே இருக்கும். செவ்வாய் இங்கே சுபத்துவமாவார் இல்லையா, ஆக மேஷம் விருச்சிகத்திற்கு இங்கே செவ்வாய் சுபத்துவமாகும் போது சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சுக்கிரன் வேறு எவருடைய இடனும் சேரக்கூடாது. செவ்வாய் சுக்கிரன் நீச்சமானாலும் தனித்த சுக்கிரனாக இருக்கும் பொழுது அவர் வந்து அவருடைய காரகத்துவங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார் அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த அமைப்பில் ஒரு மேஷ லக்னம்னு வந்துட்டிங்கன்னா மேஷ லக்னத்திற்கு எந்த இடத்திலும் சுக்கிரனும் செவ்வாயும் இணைவது செவ்வாயை சுகத்துவப்படுத்துமே தவிர செவ்வாயை வந்து இதுப்படுத்தாது, அது கெடுதலை ஏற்படுத்தாது. அந்த செவ்வாய் தசை அவருக்கு நன்றாகவே இருக்கும். சுக்கிர தசையில் சுக்கிரன் வேறு விதமான பாவத்துவத்தை அடையாமல் இருக்கின்ற அமைப்பில் ஒருவருக்கு காமம் கூடுதலான ஆர்வங்கள் இருக்கும். சரி, அப்படியே இந்த மீதி ஆறு லக்னங்களுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த லக்னங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் இணைவது நன்றாக இருக்காது. நீங்கள் கேட்கின்ற அடுத்த விஷயம் இங்கே தான் வந்துடும். அதாவது சுக்கிரனை விட செவ்வாய் வலுத்தால் அதிக வீரியம் ஏற்படுத்துமா,
இப்ப மீதி ஆறு லக்னங்களை சொல்லிடுறேன் இல்லையா, மீதி ஆறு லக்னங்கள் என்ன? கன்னி மிதுனம், ரிஷபம் துலாம், மகரம் கும்பம். இந்த சுக்கர அணி லக்னங்களுக்கு, இந்த லக்னங்களுக்கு செவ்வாய் சுக்கரனுடன் இணைவது நல்லது அல்ல. இங்கே அவர் மாறுபாடான விஷயங்களை தருவார். செவ்வாய் திசையில், செவ்வாய் திசையில ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் சுக்கர திசை கெட்டு போகும். சுக்கர திசையில ஒருவருக்கு காமத்தின் பால், பெண்ணாக இருந்தால் அது ஒரு வேறு விதமான ஒரு அமைப்பையும், தனித்து இவர்கள் இருவரும் இந்த லக்னங்களுக்கு, தனித்து இவர்கள் இருவரும் வந்து சுக்கரன் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் கூட ஒரே துணையுடன் காமத்தை அனுபவிக்கின்ற அமைப்பு ஏற்படும். பொதுவாக மிதுனம் கன்னி லக்னங்களுக்கு அட்டமாதிபதியும் ஆறுக்குடையவரும் ஆகிறார். மிதுனம் கன்னி லக்னங்களுக்கு செவ்வாய் ஆறுக்குடையவராகிறார். அப்போ அந்த ஆறுக்குடையவராகி அவர் சுக்கரனுடன் சேரும்போது அவர் வந்து சுக்கரனுடைய காரகத்துவங்களை பாதித்து தான் சுபத்துவம் அடைவார். மிதுனம் கன்னி லக்னங்களுக்கு சுக்கரன் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 5-9 யோகாதிபதியாக அவர் ஆகும்போது நிச்சயமாக அவர் செவ்வாயுடன் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இங்கே காமத்தின்பால் நடக்கின்ற சில விஷயங்களில் வந்து செவ்வாயும் சுக்கரனும் வரும் அப்படிங்கிறதுனால இந்த மேற்கண்ட லக்னங்களுக்கு நிச்சயமாக செவ்வாய் வந்து சுக்கரனோட இணையிறது நல்ல பலன்களை தரார். அதே போல மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர். ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் கூட, ராஜயோகாதிபதியாகிய சுக்கரன் கூட அவர் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ராஜயோகாதிபதியாக சுக்கரன் ஆகிறதுனால செவ்வாய் அந்த நிலையிலும் இணையக்கூடாது. சுக்கரன் எப்பவுமே காம கிரகம் தானே. அப்போ லக்னாதிபதியாக இருக்கும்போது அங்கே 1 அதாவது துலாத்திற்கும் ரிஷபத்திற்கும் செவ்வாய் மாரகாதிபதியாக வந்து விடுவார். அதாவது ரிஷபத்திற்கும் 7, துலாத்திற்கும் 7. இங்கே 2-7 சம்பந்தம் வந்துடும்போது அவர் மாரகாதிபதியாக வந்து விடுவார். அப்போ அவர் மாரகாதிபதியாக இருக்கின்ற நிலையில வந்து நிச்சயமாக அவர் சுக்கரனோடு சேரக்கூடாது, எந்த ஒரு நிலையிலும் சேரக்கூடாது. அதே நேரத்தில் நல்ல இடங்களில், கேந்திரங்களில் இவர்களுடைய அமைப்பு இருக்கும்போது செவ்வாய் தொழில் ரீதியிலான நல்ல பலன்களை கொடுப்பார். தொழில் ரீதி நான் இப்போ சொன்ன போல அது மிருகமங்கல யோகமாக மாறி செவ்வாயின் காரகத்துவங்களான ரியல் எஸ்டேட்டு, கட்டிடம், விளையாட்டு, மருத்துவம், அதிகாரம் போன்ற துறைகளில் அந்த ஜாதகரை ஈடுபடுத்தி அந்த ஜாதகருக்கு நல்ல யோக பலன்களை நிச்சயமாக செவ்வாய் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஆயினும் தொழில் ரீதியிலாக கொடுக்கின்ற ஒரு நன்மைகளில் இந்த காம ரீதியிலான அமைப்புகளில் ஒரு சில பின்னடைவுகளை நிச்சயமாக கொடுப்பார். ஆகவே எந்த நிலையிலும் சுக்கரன் அணி லக்னங்களான கன்னி மிதுனம் ரிஷபம் துலாம் மகர கும்பத்திற்கு சுக்கரன் செவ்வாய் இணைவு தொழில் அமைப்புகளின் நன்மைகளை கொடுத்தாலும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் நல்ல அமைப்புகளை கொடுக்கறதில்ல. நீங்கள் அதிலே என்ன ஒன்று சொன்னால் கேட்குறீங்க, திருமணத்திற்கு முன்பே செவ்வாய் அல்லது சுக்கரன் தசாபக்தி வந்தால் காமசுகம் கிடைக்க பெறுமா குருவே? இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலையும் சுக்கர புக்தி வரத்தான் செய்யும், செவ்வாய் புக்தி வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலும் சுக்கர புக்தியும் செவ்வாய் புக்தியும் 10 5 10 வரத்தான் செய்யும். திருமணத்திற்கு முன்பே வராத சுக்கர புக்தியோ செவ்வாய் புக்தியோ யாருக்கும் வராமல் இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த சுக்கரனும் செவ்வாயும் எந்த நிலையில் இருக்கிறார்கள், 7 பாவகத்தோடு சம்பந்தப்படுகிறார்களா, 3-7-12 பாவகத்தோடு சம்பந்தப்படுகிறார்களா? 3-7-12 பாவகம், 3 வீரியத்தையும், 12 போகத்தையும், 7 உறவையும், உடல் உறவையும் குறிக்கின்ற ஒரு பாவகம். ஆக 3-7-12 இடங்களோடு சம்பந்தப்பட்டு சுக்கிரன் அதிக வலுப்பெற்று, சுக்கிரன் அதிக வலுப்பெறவே கூடாது. இளமையில் அதுதான் கொட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும்னு சொல்கிறோம். திருமணத்திற்கு முன்பே செவ்வாய் அல்லது சுக்கிரன் தசாபக்தி வந்தால் காமசுகம் கிடைக்கப்பெறுமா? காமசுகம் சுக்கரனால் கிடைக்கப்பெறுவது. அதுலேயும் ஒரு பெண்ணிற்கு சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல எழுதியிருக்கிறேன் பாருங்க, விரும்பி காதலினால் ஒரு பெண் கற்பழப்பது என்பது அஷ்டமாதிபதி ராகு கெதுக்கள் அல்லது 8 அதிபதியோடு சுக்கரன் சம்பந்தப்படும் போது, 8 அதிபதி சுக்கரனுடைய வீட்டில் இருப்பது, சுக்கரன் போய் 8 அதிபதியின் வீட்டில் இருப்பது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் அல்லது ஆண் திருமணத்திற்கு முன்பு காமத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னாலே, அல்லது சம்மதத்துடன் கற்பிழத்தல் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, காதலின் பேரில் சம்மதத்துடன் கற்பிழத்தல் அது திருமணத்திற்கு முன்பு நடக்கிறது. இப்படி இந்த விஷயங்களுக்கு 2 விஷயங்கள் மிகவும் பொருந்தும். சுக்கரனுடைய வீடுகளில் 6-8 இருந்து அவர்களுடைய தசை நடக்கும் பொழுது, அஷ்டமச்சனி 7.5 பருவத்தில் 20 நடக்கும் பொழுது, சுக்கிரன் 6-8 வீடுகள் அதிபதிகளோடு தொடர்பு கொள்ளும்போது இவர்களுடைய தசாபக்தியில் ஒரு ஆணுக்கு தாம்பத்திய சுகம், ஒரு பெண்ணிற்கு முதல் அனுபவம் என்று சொல்லப்படக்கூடிய சம்மதத்துடன் கற்பிழத்தில் திருமணத்திற்கு முன்பு நடக்கும்.
இந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப நிறைய நான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன், நிறைய ஆதாரங்களோடு இதை வந்து கரகோபாவனாசியம் காதலை தூண்டும் ராகுகதுகள் என்ற என்னுடைய முதல் கட்டுரையில் இதை எழுதியிருக்கிறேன், அல்லது சாயாகிரகங்களின் சூட்சும நடிகள் ஆர்டிக்கலில் இதை எழுதியிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், திருமணத்திற்கு முன்பு செவ்வாய் அல்லது சுக்கிரன் தசாபக்தி வந்தால் காமசுகம் கிடைக்கப்பெறுமா அப்படிங்கிறதுக்கு இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வந்து எந்த வகையிலையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி காலங்களில் பின்னால் வாழ்க்கையில் வந்து குற்ற உணர்ச்சியோடு, ஆகா ஒரு கயவனிடம் ஏமாந்து விட்டோமே, விலை மதிப்பில்லாத கற்பை வந்து தேவையின்றி பறிகொடுத்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு கணவனை வந்து குற்ற உணர்ச்சியோடு பார்க்கின்ற ஒரு தன்மையை திருமணத்திற்கு முன்பு வருகின்ற சுக்கரபக்தி, சுக்கரனோடு இணைந்த கிரகங்களுடைய தசாபக்தி, சுக்கரனுடைய வீடுகளில் அமர்ந்த தசாபக்தி, நான் சொன்னதை போல எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி சுக்கரனுடைய வீடுகளில் அமர்ந்திருத்தல், ஆறு எட்டுக்குடையவர்கள் ரிஷப துலாத்தில் இருத்தல், சுக்கரனே ஆறு எட்டாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளுதல், அந்த நேரத்தில் ஆறு எட்டாம் தசாபக்திகள் நடக்குதல், ஏழரை அஷ்டமச்சனி அதுலேயும் குறிப்பாக ஜென்மச்சனி நடத்தல், இது போன்ற விஷயங்களில் ராகுக்கேதுக்கள், அது மிக முக்கியமாக ராகுக்கேதுக்களை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ராகுக்கேதுக்கள் சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கும்போது, ராகுக்கேதுக்கள் சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கும்போது இது போன்ற செவ்வாய் சுக்கர சேர்க்கை நடக்கும் பொழுது ஒரு பெண் காதல் என்ற பெயரில் ஏமாறுவார். அதுதான் திருமணத்திற்கு முன்பே நடக்கக்கூடிய, திருமணத்திற்கு முன்பே கிடைக்கக்கூடிய காமம், திருமணத்திற்கு முன்பு கிடைக்கக்கூடிய காமம் காதல் என்ற பெயரில். அங்கே சுக்கிரன் சனி சேர்க்கையை விட சில நேரங்களில் வந்து இந்த காமம் ஒரு முறையற்ற காமமாக வேறு விதமாக செல்லும்போது அங்கே சுக்கிரன் ராகு அல்லது சுக்கிரன் சனி காம்பினேஷன்ஸ் இருக்கும். சுக்கிரன் ராகு சுக்கிரன் சனி காம்பினேஷன்ஸ் வந்துட்டாலே ஒருத்தர் வந்து காமத்தை வந்து முறையற்ற வகையில் வந்து செயல்படுத்த போகிறார் அந்த ரெண்டு கிரகங்கள்னு அர்த்தம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், உடனே வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த விஷயத்தில் நம்ம சந்தேகப்பட முடியாது. இந்த தசைகள் வரணும், அந்த லக்னத்திற்கான அமைப்புகள் இருக்கணும், அதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறது தான் கலைச்செல்வன் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். எப்போவுமே ஒரு சென்சிட்டிவ் விஷயத்தில் வந்து கால்குலேஷன் வந்து ரொம்ப பெரிய அமைப்பில் இருக்கணும். இதை பற்றி நான் அந்த சுக்கிரன் ராகு சுக்கிரன் சனி காம்பினேஷனை நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். அந்த டிகிரி கேட்டார் போல தான் அதனுடைய பலன்கள் இருக்கும். பொதுவாக இதைத்தான் நான் சொல்லுவேன், சனி சுக்கிரன் ராகு சேர்க்கை, ஒரு சுக்கிரன் ராகு வீடியோ போட்டோம் இல்லையா, அப்போ அந்த சுக்கிரன் ராகு வீடியோவில் இதைத்தான் போட்டோம். ராகு தசை வரலாம், சுக்கர தசை வரக்கூடாது, சில நிலைகள் இருக்கின்றன, எந்த லக்னத்திற்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் பொதுவாக நீச்ச சனியும் சுக்கிரனும் இணையக்கூடாது, அது நல்லது அல்ல. நீச்ச சனி சுக்கிரன் இணைந்து சுக்கரதசையோ சனிதசையோ வரும்போது மாறுபாடான பலன்கள் அணுக்கோ பெண்ணுக்கோ நடந்தே தீரும். அப்போ மனம் முழுக்க முழுக்க, குறிப்பாக சுக்கரதசை வரும்போது மனம் முழுக்க முழுக்க, இந்த இடத்துல சுக்கரதசை வரக்கூடாது, சுக்கரதசை வந்துட்டாலே நீச்ச சனியோடு சேர்ந்திருக்கின்ற சுக்கிரன் நீச்ச வழிகளில் ஒருத்தரை இழுத்து கொண்டு போவார். அதை போலவே சுக்கிரன் நீச்சமாகி ராகு சனியோடு சேர்ந்திருக்க கூடாது. அப்போ அந்த அமைப்புகள்லையும் ஒருத்தருக்கு நீச்ச அமைப்புகள் போயிடும். இதே இதில் வக்கரம் அது இது வேறு வேறு விதி விளக்குகள்லாம் இருக்குது. ஆயினும் நீங்கள் கேட்கின்ற ஒரு அமைப்பை வச்சு பார்க்க போனால் இந்த சுக்கிரன் செவ்வாயுடைய இணைவு வந்து இருவருமே நட்பு வீடுகளில் இருக்கும்போது பெரும்பாலும் அவர்களுக்கு வந்து பெரிய சோதனைகளை ஏற்படுத்துவதில்லை. இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தவர்கள் அதீத காம ஈடுபாடாக எதுலேயும் ஜோடி பொருத்தமாக, அதாவது ஈடு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க, அந்தரங்கமாக சில காம முயற்சிகளை செய்பவர்களாக இருக்கிறார்கள். வித்தியாசமான முறைகளில் இன்பத்தை உறவை அனுபவிப்பவர்களாகத்தான் இருக்கிறாங்களே தவிர வேறு விதமான சமூக தொந்தரவுகளை செய்யக்கூடியவர்களாக இந்த சுக்கிர செவ்வாய் சேர்க்கை இருந்ததே இல்லை. அதாவது அது வந்து ஒரு நான்கு சுவருக்குள் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமோடு முடிந்து விடுகின்ற ஒரு கதையாக இருக்கும். ஆனால் சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை அது வெளியே வந்து பாதிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். நான் சொல்லுவதை வந்து தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். ஒரு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை தொட்டிருக்கிறீங்கன்றதுனால அதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக வேறு சில பாப கிரகங்களோடு இதை சொல்கிறேன். அதாவது திருமணத்திற்கு முன்பே செவ்வாய் அல்லது சுக்கிரன் தசாபக்தி வந்தால் காமசுகம் கிடைக்க பெறுமா குருவே? இப்போ காமசுகம் கிடைக்க பெறுவதுன்றது அதை மட்டும் இல்லை, அதற்கான விதியை சொல்லிட்டேன். எப்போது வந்து ஆறு எட்டாம் அதிபதிகள், ஆறு எட்டாம் சம்பந்தம், அஷ்டமச்சனை ஏழரைச்சனை சுக்கிரனோடு தொடர்பு கொள்ளுகிறதோ, சுக்கிரனை ஆறு எட்டாம் இடங்களில் இருக்கிறாரோ, ஆறு எட்டாம் அதிபதிகள் சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கிறாரோ, அப்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முறையற்ற வகையில் காமசுகம் கிடைத்தே தீரும்.
ஒரு பெண் கற்பழிப்பதுன்றதை இதை வந்து நிறைய வகையில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். அதாவது சாயாகிரகங்கள் கட்டுரையில் தான் இதை எழுதியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதாவது 6-8 இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்து தசை நடத்துறது சுக்கரனுடைய வீடுகளா, அல்லது 6-8 அதிபதிகளோடு ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டது தசை நடத்துறது, அங்கே சுக்கரன் காம்பினேஷன் இருக்கிறது, இந்த மாதிரியான நிலைமைகளில் வந்தால் ஒரு பெண் தன்னை விட தகுதியற்றவரிடம் போய் ஏமாறுவார். இங்கே வந்து காமசுகம் அப்படிங்கிறத வந்து ஆணுக்கு பெருசாக இங்கே கலாச்சார ரீதியில் ஆண் ஒரு ஆண் வந்து காமம் திருமணத்திற்கு முன்பு கிடைப்பதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. கலாச்சார ரீதியில் ஆண் மேம்பட்டவனாகவே இருக்கிறான். ஆண் மேம்பட்டவனாகவே இருக்கும்போது ஆணை வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறது வந்து இங்கே இல்லை. அதனால் பெண்ணுக்குத்தான் வந்து திருமணத்திற்கு முன்பு காமசுகம் கிடைப்பது வந்து பெண்ணுக்குத்தான் பாதிப்பு அப்படிங்கிறதுனால பெண்ணை பற்றிய விஷயங்களை தான் ஜோதிடத்திலேயே நம்ம வந்து கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறோம். ஆகவே ஏன்னா பெண் தான் மனதிற்குள்ளும் பாதிக்கப்படுகிறாள். ஒரு திருமணத்தில் காதல் என்ற பெயரில் ஒரு பெண் ஏமாந்து விட்டாள் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய விலை மதிக்க முடியாத கற்பை ஒரு கயவனிடம் கொடுத்து விட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நிச்சயமாக அவளை வந்து உறுத்தி கொண்டே இருக்கும். யாருக்குமே தெரில அப்படின்னா கூட திருமணத்திற்கு பிறகு அது வந்து ஒரு நல்ல கணவன் அமைந்து விடும்போது இந்த கணவனுக்கு என்ன எரியாமல் துரோகம் செய்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன ஒரு பரிசுத்தமான என்னை கொடுக்க முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அந்த சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் சனி சுக்கரன் ராகு இந்த 6-8 காம்பினேஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு முன்பு ஒரு துணையை கொடுத்து ஒரு காமத்தை புரிய வைத்து அதன் பிறகு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே தான் எந்த ஒரு நிலையிலும் பாவக்கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரன் இது சனி ராகு அதன் பிறகு செவ்வாயோடு இணையக்கூடாது. ஆனால் அதுக்கு உள்ள காம்பினேஷன்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் செவ்வாய் இணைவு வந்து மிகப்பெரிய குற்றங்களை செய்வது இல்லை. அந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு தனி இருவருக்குள்ளே நடக்கின்ற ஒரு நிகழ்வாக மட்டுமே போகும். அவர்கள் இருவரும் காமத்தினை எவ்வாறு அனுபவிக்கிறார்கள் என்பது அங்கே செவ்வாயின் வலுவை பொறுத்து. ஏனென்றால் செவ்வாய் பூரண ஆண் கிரகம், சுக்கரன் பூரண பெண் கிரகம், ஆனால் சனி அலி கிரகம், வயோதிக கிரகம், குள்ளநரி கிரகம், நயவஞ்சக கிரகம், ஒரு பெண்ணை ஏமாற்றி அனுபவிக்கும் கிரகம் சனி, ஒரு பெண்ணை நேரடியாக கேட்டு அனுபவிக்கும் கிரகம் செவ்வாய், ஒரு பெண் மனப்பூர்வமாக தன்னை ஒப்படைக்கும் இடம் கிரகம் செவ்வாய், ஒரு பெண் தன்னை ஏமாந்து தன்னை கொடுக்கும் கிரகம் சனி. இந்த உறவு அமைப்புகளில் உள்ள வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ப்ரெடிக்ஷனில் என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சிடலாம். ப்ரெடிக்ஷன் எப்படிப்பட்ட ப்ரெடிக்ஷன் என்ன என்றதை தெரிஞ்சுக்கலாம். நயவஞ்சகம், ஏமாற்றுதல், குள்ளநரித்தனம், ஆரம்பத்திலேயே அயோக்கியத்தனத்தோடு அணுகுதல், இது போன்ற விஷயங்களை சனி கொடுப்பார், சனி செய்வார், சுக்கரனோடு சேர்ந்த சனி செய்வார் நிச்சயமாக. அப்போ ராகுவை எப்படி எடுத்துக்கிறது? ராகு வந்து ஒரு கீழ்நிலை கிரகம், அது இருக்கும் இடத்தை பொறுத்து தன்னை விட சகல விதத்திலும் படிக்காத ஒருவனோடு, தன்னை விட சகல விதத்திலும் கீழான ஒருவனோடு சேர வைப்பார். ஒரு மாஸ்டர் டிகிரி படித்த ஒரு பொண்ணு வந்து 4வது 5வது படித்த மெக்கானிக்கு, ஆட்டோக்காரன், ரிக்ஷாக்காரன், இந்த மாதிரியான விஷயங்கள், கடுமையாக படிக்காத ஒரு சமுதாயத்தில் ஏற்ற இறக்கங்கள் உள்ள குடும்பம், ஏற்ற இறக்கங்கள் உள்ள இனம், இந்த மாதிரியான விஷயங்களில் சுக்கரன் ராகு காம்பினேஷன், ராகு அங்கே அதிகமான ஒரு அவருக்கு பிடிக்க முடியாத, அவருக்கு தேவையில்லாத ஒரு இடமான இடங்களில் இருக்கும்போது இது நடக்கும். அதுவும் குறிப்பாக கண்ணியில் இருக்கும்போதெல்லாம் ஒரு மாதிரியான நடக்கும். ஆகவே இப்போது நீங்கள் இந்த காமம் திருமணத்திற்கு முன்பே அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் எடுத்துட்டதுனால அதற்கான விஷயங்களாக இதை சொன்னேன். இதில் உள்ள அந்த சுக்கரன் செவ்வாய் அது வந்து ஒரு ஹானஸ்டான விஷயந்தான், அந்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு நேரடியான காதல் அமைப்புகளை வந்து சுக்கரன் செவ்வாய் அதனுடைய தசாபக்திகளில் ஒரு வீரமுள்ள ஒரு ஆண், ஒரு நல்ல ஆண், ஹானஸ்டானவன், எதையும் ஒத்துக்கொள்ளக்கூடியவன், அப்படிப்பட்ட ஒரு ஆண்கிட்ட வந்து ஒரு சுக்கரன் வந்து பெண்ணிற்கான அமைப்பில் கொடுப்பார். ஒரு ஆணுக்கு அதே நேரத்தில் அந்த சுக்கரனுடைய, சரி அந்த சுக்கரன் எப்படி இருக்கிறார், இதை ஆணோட ஆங்கிளில் பார்த்தோம்னா அந்த சுக்கரன் எந்த வீட்டில் இருக்கிறார், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறாரா, நீச்ச வீட்டில் இருக்கிறாரா, எந்த நிலையில் இருக்கிறார், அதாவது உச்சமாக இருக்கிறாரா, அதுபடின்றது பொறுத்து ஒரு ஆணுக்கு சரியான பேரை, அழகான அனைத்திலும் ஈடு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தான, வெளியே கூட்டிச் செல்லும் போது மிகவும் ஒரு அடுத்தவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஜோடி பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஆணுக்கு தருவார். அவருக்கு வந்து அந்த ஆண் கிரகமான செவ்வாய் வந்து அந்த 7வது தேதியாகியே வளர்த்து இருக்கின்ற நிலைமையில் பெண் கிரகமான முழுக்க முழுக்க பெண் கிரகமான சுக்கரன்
மிக நட்பு நிலைமைகளிலிருந்து அவர் வேறு விதமான பாவ தொடர்புகள் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு வெளியிலும் வீட்டிற்குள்ளும் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல துணையை வந்து ஒரு வாழ்க்கை துணையாக அவர் கொடுப்பார். ஆகவே சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன்ஸை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி பரிபூர்ண ஆண் கிரகம் பரிபூர்ண பெண் கிரகத்தோடு இணைதல் அப்படிங்கிற அமைப்பில் எந்தெந்த லக்னங்களுக்கு இணைதல் அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கணும். அதற்கடுத்து அந்த திருமணத்திற்கு முன்பே செவ்வாய் அல்லது சுக்கரன் தசாபக்தி வந்தால் காமத்துக்கு, இப்போ நான் சொல்லிட்டேன், திருமணத்திற்கு முன்பே காமத்தை அனுபவிப்பதற்கு சுக்கரன் செவ்வாய் மட்டும் காரணம் அல்ல, 6-8 இடங்கள் மிக குறிப்பாக அட்டமாதிபதி 6 சுக்கரனுடைய வீடுகளில் இருந்து அவர்களுடைய தசை பருவத்தில் வருவது அஷ்டமச்சனி ஏழரைச்சனி, குறிப்பாக ஏழரைச்சனியில் ஜென்மச்சனி வரும்போது அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் வந்து ஒரு பெண் கற்பழுத்தல் அப்படிங்கிறது நடக்கும். இந்த அமைப்புகளை தாண்டி குள்ள இந்த சனி ராகுடைய அமைப்போடையும் சொல்லிட்டேன். ஆக செவ்வாயை விட ஒரு குணம் கெட்ட கிரகம் சனி, அந்த சனியோடு சேர்ந்திருக்கக்கூடாது. அதனை அடுத்து பச்சோந்தி கிரகம் ராகு, அந்த ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடாது, அதோடைய இயல்பையும் சொல்லியிருக்கிறேன். இதை வைத்துத்தான் நீங்கள் திருமணத்திற்கு முன்பே உள்ள காம அமைப்புகளை காமசுகம் எவ்வாறு கிடைப்பது என்பதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அடுத்து கூட உங்களுக்கு ரெண்டு மூணு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கான பதிலை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.